மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. பீகார் மாநில முதல்வராக நிதிஷ்குமார் 7வது முறையாக பொறுப்பேற்றுள்ளார். புகாரின் மன்னனின் மைந்தனாக நிதிஷ்குமார் பீகார் மாநிலம் பக்தியாபூரில் 1951ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி பிறந்தார். குர்மீஸ் சமூகத்தைச் சேர்ந்தவரான நிதிஷ் பாட்னாவில் உள்ள பீகார் பொறியியல் கல்லூரியில் பயின்று பொறியியல் பட்டம் பெற்றார். முன்னாள் பிரதமர் மறைந்த இந்திரா காந்திக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டத்தை முன்னெடுத்த ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் ஈர்க்கப்பட்டு மாணவர் உருவத்தில் அரசியலுக்குள் நுழைந்தவர் நிதிஷ். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1985ஆம் ஆண்டு முதன் முதலாக பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார். 1989ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் 1990ஆம் ஆண்டு மத்திய வேளாண் துறை இணை அமைச்சரானார். இரண்டாயிரத்தி 2005ஆம் ஆண்டு பீகார் முதலமைச்சரான நிதிஷ் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல திட்டங்களை அமல்படுத்தினார். 2013ஆம் ஆண்டு நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக பாஜக அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டணியில் இருந்து வெளியேறினார். 2015ஆம் ஆண்டு ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கட்சிகளோடு மெகா கூட்டணியில் தேர்தலை சந்தித்த நிதிஷ் மீண்டும் 2015ஆம் ஆண்டு முதல்வரானார். ராஷ்டிரிய ஜனதாதளத்துடனான கருத்து வேறுபாடு காரணமாக கூட்டணியில் இருந்து நிதிஷ் வெளியேறினார். அப்போது பாஜக நிதிஷ்குமாருக்கு கை கொடுத்தது. இப்போது பாஜக கூட்டணியில் வெற்றி பெற்று 7வது முறையாக நிதிஷ் முதலமைச்சராகியிருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்இபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.